எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் கொச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் நான் வந்து அரை கப் பாசிப்பருப்பை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. அடுத்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்போட குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கத்திரிக்காய் நிறையா போடுறீங்க அப்படின்னா இப்போ குக்கரில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 1 பாட் ரெசிபி மாதிரிங்க. குக்கரில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு செஞ்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நீங்கள் குக்கர்லேயே ஆட் பண்ணுங்கள். அது வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மசிஞ்சு வர வரையும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா குக்கரில் இந்த எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க இதுக்கு. இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி வச்சுருக்கேங்க, பெருங்காயத்தூள், அண்ட் கடைசியாக வந்து கருவேப்பிலை. இதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் கொச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை அண்ட் முக்கியமாக பொங்கலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர் எடுத்து எனக்கு மெயில் அனுப்புங்க. மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்புடன், யாழிசை.